ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் வைத்து கடந்த 2006 கொலை செய்யப்பட்ட ரவிராஜுக்கு எதிராக 6 சந்தேக நபர்களை எதிரிகளாக்கி மேல் நீதிமன்றத்தில் சட்டம அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட ரவிராஜுக்கு எதிராக 6 சந்தேக நபர்களை எதிரிகளாக்கி இன்று வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்டம அதிபரனால் இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அதனோடு 65 சாட்சிகளையும் அந்த குற்றச்சாட்டு பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விசேடமான அம்சம் என்னவென்றால், 2006 நடந்த இந்த படுகொலையில் 2016 10 வருடங்களுக்கு பின்னர் கடற்படையைச் சேர்ந்த 4 கருணாகுழுவைச் சேர்ந்த 2 6 பேருக்கு எதிராக இன்று வழக்கு தாக்கல் செய்த மிக ஒரு விசேட அம்சமாகும். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிணை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் 6 சந்தேக நபர்கள் 3 பேர் மட்டுமே நீதிமன்றத்தில் சமூகமாக இருந்தனர். அவர்கள் பிணைக்காக வந்தவர்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டு அவர்கள் இன்று 26 வரையிலும் அவர்களை சிறைச்சாலையை தடுத்து வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். மிச்ச 3 சந்தேக நபர்களுக்கும் வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்காக அவர்களுக்கு எதிராக அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பிணை மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு பத்திரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ளதால் பிணை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர்களுக்கான பிணை மறுக்கப்பட்டு எதிர்வரும் 26 வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் 2006 நவம்பர் மாதம் 10 கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் பழனிசாமி சுரேஷ், ஹெட்டியாராச்சி பிரதீப், சந்தனகுமார, காமினி செனவரத்ன, பிரதீப் சந்திம, சரண் எனப்படும் சிவகாந்தன் விவேகானந்தன் ஆகியோர் சந்தேக நபர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.